வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தில் ஹீரோ வந்து கடனாளி ஆயிடுவார். கடனாளி ஆகிட்டு ஃபைனான்ஸ்காரன் வந்து இவங்களை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு ஏதோ பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா இவங்க வீட்டில் இந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட இந்த அது என்ன கட்டை பேனா இருக்கும், அது வந்து ஆன்டிக் ப்ராப்பர்ட்டி. அது அதை விற்றா இவனுடைய கடன் போக அதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் கைக்கு வரும். அது பார்க்குறதுக்கு வந்து என்னமோ ஒரு படம் மாதிரி தான் தோணும். அந்த படத்தில் வில்லன் சொல்லுவான், பெரியவங்க நமக்காக என்ன வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியறதே இல்லைன்னு. அதுக்கு 1008 உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம அழகிரி உட்பட என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்னுடைய அப்பா, எனக்கு என்ன தேவையோ அதை அவர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்ருக்காரு. அது தெரியாமல் தான் நான் வந்து எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு வந்தேன். அது பெரிய மேட்டர்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு செப்ப மேட்ரு. இந்த க்ரீன் மேட்டை போட்டு பேக்ரவுண்டை கட் பண்ணி அதை வித்தை காட்டணும் அப்படின்னு ஒரு சொரி. அதுக்கு என்னென்னமோ பண்ணோம், இந்த யூடியூபெல்லாம் பார்த்து அதில் வந்து இந்த க்ரீன் மேட்டுக்கு எப்படி லைட்டிங் பண்ணணும் அது இதெல்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணால் வேலைக்கு ஆகலை, ஓவர் லைட்டிங் வருது. சரி என்னங்கடா இது, ஏற்கனவே ஒரு முறை டப்பங்கன்னு கட் ஆகி தெலுங்கில் ஒரு வீடியோ போட்டால் அந்த ஞாபகம் இருக்குது. அப்போ தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அடட இந்த ஜன்னல்லேருந்து சன்லைட் வருது, அதான் மேட்ரு. அதுக்கு முந்தி 150 ரூபா கொடுத்து ரெண்டு லைட்டு எல்இடி, அது லைட்டிங் ஓவராக வருதுன்னு இந்த ஸ்பைரல் பைண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிலிம், அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு அப்புறம் இன்னொன்று போட்டு வேலைக்கு ஆகலை. இந்த சன்லைட்டை பிளாக் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டீனாக நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு உபயோகிக்கிற லைட்டு அதை போட்டு எடுக்கிறேன், படக்குன்னு கட் ஆகுது. அதாவது ஒரு குழந்தை ஏதோ கான்வென்ட்டில் டூர் போகிறாங்கன்னு வைங்க, அது வந்து எல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஆய் வந்தால் ஆய் கழிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி, குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி, பசி எடுத்தால் பிஸ்கெட்டு எல்லாம் இருக்கும் அதில். ஆனால் அந்த குழந்தை குடிக்கிற தண்ணியில் கக்கா கழுவிருச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன, கக்கா கழுவ வச்சுருந்த தண்ணியை தான் குடிக்க வேண்டி வரும். அதான் வாழ்க்கை. இந்த முகமது நபிகள் வாழ்க்கையில் ஒரு சீன் நடக்கும். ஆனால் அவங்க மைத்துனர், அவர் வந்து கேட்பார், மனிதன் சுதந்திரனா இல்லை கடவுளுடைய அடிமையான்னு. நபி வந்து ஒரு காலை தூக்கும்பார், தூக்குவான் பாவம், அப்போ இன்னொரு காலையும் தூக்கும்பார், அது எப்படி முடியும், அதான் மேட்ருங்க. நாம் வந்து இந்த அனுபவ ஜோதிடன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அதில் நல்ல நல்ல டிஸ்கஷன் எல்லாம் போகும். அதில் இந்த பரிகாரம் நான் என்ன, அதுக்கு பாவம் ஒரு அம்மா ஒரு உதாரணம் சொல்லிச்சு, கை போகணும் அப்படிங்கிறது ஜோதிடம், செயற்கை கையை பொருத்திக்கிறது பரிகாரம். அது ஒரு வகையில் கரெக்டு தான். அது வந்து எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருந்து பரிகாரம் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ குருவோட சேர்ந்தா பரிகாரம் வாங்க, காசு கொடுத்து செயற்கை கை வாங்கிக்கலாம். அதே போல் இந்த சந்திரன் சேர்ந்தா பரிகாரங்கிறாங்க. சந்திரன் என்பவர் வந்து ரெண்டே கால நாளில் அற்புதத்தை நடத்தக்கூடிய கிரகம். அந்த ரெண்டே கால நாளில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் பார்த்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு கையை கொடுக்கலாம்,
அதே போல் சந்திரன் என்றால் இந்த விஐபிகளுடைய மனைவிகள், அவங்க ஏதாச்சும் சகாயம் பண்ணலாம். அப்படித்தான் அதை புரிஞ்சிக்கணும். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கிறது வந்து நாம் கண்டக்ட் பண்ணுற பரிகாரம். இப்போ ஒரு ஜாதகத்தில் இவன் பலான நேம் பிளேட்டு கொண்ட பலான மேக் வண்டியில் பலான ரோட்டில் பலான மைலில் அடிபடணும் அப்படின்னு இருக்காது. அதான் வித்தை. அதான் ஜாதகத்தில் வந்து இரத்த சேதம் அவ்வளோதான். அது பஞ்சாதி கிரானைட் கல்லை தூக்கி போட்டு நடக்கிறதா இல்லை இவனாக போய் மோதிக்கிறதா அதெல்லாம் கிடையாது. அங்கேத்தான் வந்து நாம் கேப்பில் கெடா வெட்டுறோம். இந்த நவீன பரிகாரங்கள் முன்கூட்டியே ரத்த தானம் கொடுக்கறது. அப்படி கடவுள் வந்து மனிதனை சுதந்திரனாக படைத்திருக்கிறார். அதை விட்டு போட்டு 24 மணி நேரம், 365 நாள் நேரம் சரியில்லை, வெங்காயம் சரியில்லை, அதெல்லாம் தவறு. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கும் வீடியோ பிளாகிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அது இறங்கியாச்சு, இறங்கிட்டோமா, ஜனங்க பார்க்குறாங்களா, அதுக்குண்டான நேரம், அதுக்குண்டான முக்கியத்துவம் அதை கொடுக்கணும். அதை விட்டு போட்டு நான் சொல்கிறது ஒன்று தான், பி பாசிட்டிவ். இப்போ நான்லாம் வந்து கவிதைகள் எழுதியிருப்பேன். அந்த கவிதைகள்லாம் வந்து எப்படின்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பத்திரமாக வச்சுக்கிட்டு அடிஷ்னலாக எதையாச்சும் கேட்பீங்க. நான் வந்து அப்படி கிடையாது. கடவுள்கிட்ட என்ன கேட்பேன்னா, ஒரு 2.5 வருஷம் நான் நினச்சது நடக்கணும். அது எனக்காக இல்லை, அது எனக்காக இல்லை, இந்த ஒட்டுமொத்த மானுட குலத்துக்காக ஒரு 2.5 வருஷம். இப்போ அது என்ன, இப்போ நான் பார்க்குறோம், சுஜாதா ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தார், இனி வரப்போகிற காலத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தன் வந்து உலக புகழ் பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இந்த காலத்தில் வந்து ஒரு வைரல் ஆகிறதும் பிரபலமாகிறதும் பைசா சம்பாதிக்கிறதும் பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு 1 வருஷம் பைசா, 1 வருஷம் ஆல் இண்டியா டூர், டைரக்ட் எலெக்ஷன், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வித் வீட்டோ பவர், 1-6 மாதம் கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு ரயிலை பட்டா மேலே ஏற்றி விட்டுட்டா போதும், எவனும் அதை இறக்க முடியாது. நான் வந்து கடவுள்கிட்ட என்ன வேண்டிப்பேன்னா, கண்ணு போயிடணுமா போயிட்டோம், வாய் பேசாமல் போயிடுமா பரவாயில்ல, 2 கை வேலை செய்யாதா பரவாயில்ல, 2 கால் போயிடுமா பரவாயில்ல, ஆனால் நல்லது நடக்கணும். எப்படி நல்லது நடக்கணும், 1.5 வருஷம் நான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும். அதான் வந்து நம்ம பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ ஆஃப்டர் ஆல் காலு முக்கியமா இல்லை ஷூ முக்கியமா? கால் தான் முக்கியம். அப்படி பெரியவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, அதை நாம் எந்த அளவுக்கு உபயோகிச்சுக்கிறோம், அதை யோசிக்கணும். கோடவுனில் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து புது சரக்கை உள்ளே சேர்க்கணும். அதை விட்டு போட்டு பேராசை பெரு நஷ்டம், அதான் பாயிண்ட்டு. சூட்சும புத்தி இருக்கணும், இருக்கிறத கவனிக்கணும், இருக்கிறத உபயோகிக்கணும். அதுக்கு பிறகு அடிஷ்னலாக எதனா தேவை அப்படின்னா ஸ்கெட்சாக போடலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.